ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்குன்னு கடையிலேருந்து வாங்குற எல்லா காய்கறிகளையும் எல்லா பொருளையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறதில்ல. கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சமாக நம்ம வந்து வேஸ்ட் பண்ணி வேண்டான்னு கீழே தான் தூக்கி போடுவோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, வேறு எந்தெந்த மாதிரியெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீசரை தேவையானது தேவையில்லாதது அத்தனை பொருளையும் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீசரில் நம்ம எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அடைச்சி வைக்கும்போது என்னாகும்னா, இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள், இங்கேருந்து தான் நமக்கு வந்து கூலிங் வரும். நம்ம பொருள் எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே மொத்தமாக நமக்கு அடைப்பட்டுரும். இந்த மாதிரி நம்ம மொத்தமாக போட்டு அடைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த ஃப்ரீசரில் குளிர்ந்த காற்று வந்து நமக்கு எல்லா பக்கமும் கரெக்டாக சர்க்குலேட் ஆகாது. இதனால் நமக்கு வந்து கரண்ட் பில்லும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே ஃப்ரீசரில் இந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்த பொருள் எல்லாத்தையும் வச்சு அடைச்சிடாமல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ பெரிய டப்பா வச்சுருக்கேன் பாருங்கள், இதையுமே நான் வந்து ஒட்டி வைக்கலை, ரெண்டு பக்கமுமே கேப் விட்டு தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் அங்கங்கே ஐஸ் வந்து கட்டி கட்டியாக பிடிச்சி போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகிறதுக்கு நீங்கள் ஃப்ரீசரில் நிறைய பொருட்கள் போட்டு மொத்தமாக அடைச்சி வச்சுருக்கிறதும் ஒரு காரணம்தான். ஸோ எப்போவுமே ஃப்ரீசரில் குளிர்ந்த காற்று ஈஸியாக சர்க்குலேட் ஆகிற அளவுக்கு நல்ல இடம் விட்டு வைங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஃப்ரீசரில் எந்த பிரச்சனையும் வராமல் ஃப்ரீசர் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி கரண்ட்டும் நமக்கு வந்து அதிகமாக இழுக்கிறத நம்ம வந்து தடுக்கலாம். நம்ம வீட்டில் ரஸ்கெல்லாம் வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இது வந்து கொஞ்சம் நமத்த போன மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுமே இந்த பாக்கெட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க, நாளாக நாளாக வந்து சாப்பிடவே மாட்டாங்க. கடைசியாக இந்த பாக்கெட்டில் வந்து ஒரு 4-5 ரஸ்க்கு கிட்டே எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பாக்கெட்டோட அடியிலையுமே நிறைய ரஸ்க்கு தூள் இருக்குது. இது எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸாக உடச்சி போட்டுடலாம். இந்த டிப் வந்து ரஸ்க்குக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் பிரெட்டு காஞ்சி போயிருந்தாலும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு டப்பலை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கட்லெட் செய்யும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போதோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். இனி வந்து உங்கள் வீட்டில் பிரெட்டு ரஸ்கெல்லாம் காஞ்சி போயிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க, இதே மாதிரி செஞ்சு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொரியலை வாங்கணுன்னா இதை வந்து கண்டிப்பாக ஒரு 3 இல்லை 4 நாளையில் நம்ம வந்து காலி பண்ணிடணும். இதை என்ன தான் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கூட கொஞ்சம் நாளையில் இது வந்து நமத்து போன மாதிரி இருக்கும். இந்த நமத்து போன பொரியை பெரியவங்களும் சாப்பிட முடியாது, இதை வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் நல்ல புதுசாக இப்போ தான் பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ண ஃப்ரெஷ்ஷான பொரி மாதிரி மாற்றலாம். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போது பேன் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்க நமத்து போன பொரியை இந்த பேனில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வறுத்துக்கங்க. அதே சமயம் பொரி வந்து நமக்கு கருகிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக புதுசு மாதிரி இருக்கும். எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா இதில் வந்து மசாலா பொரி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மிளகாய்த்தூள் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியையும் எடுத்து கொட்டி நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பரான மசாலா பொரி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீ பொரி வந்து நமத்து போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க, இதே மாதிரி செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை கேக் பண்ணுறதுக்கு மற்ற ரெசிபீஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து பட்டர் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த பட்டரை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற கவரை மட்டும் லைட்டாக பிரிச்சுட்டு இதை வந்து அப்படியே மொத்தமாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தோசைக்கல்லில் தேய்க்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பேனில் தேய்க்கிறதா இருந்தாலும் சரி அப்படியே வச்சு தான் தேய்ப்பாங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பட்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை இதை யூஸ் பண்ணும்போதும் மொத்தமாக வெளியில் எடுத்து வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி செய்யாதீங்க.
நம்ம பட்டர் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ண போகிறது இல்லை, இது வந்து 500 கிராம் அளவுக்கு பட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து பாதியை கட் பண்ணிவிட்டு மீதியை அப்படியே தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து குட்டி குட்டி பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு மூடி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பீசஸ் மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நீங்கள் வந்து வெளியில் எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு பட்டர் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது இருக்கிற இந்த பட்டரை நான் வந்து மறுபடியும் அதே கவரில் வச்சு சுற்றி ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன். இந்த டப்பாவில் இருக்கிற பட்டர் காலியானதுக்கப்புறமா இதையும் எடுத்து நான் பீசஸாக கட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பட்டர் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வேஸ்ட் ஆகிறதையும் நம்ம வந்து தடுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு சில நேரங்களில் தக்காளி வந்து நேற்று தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்தெல்லாம் தொட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த தக்காளியை நம்ம அப்படியே விட்டோன்னா நமக்கு டக்குன்னு அழுகி போயிடும். இன்றைக்கி இருக்கிற தக்காளியோட ரேட்டுக்கு இதை வந்து நம்மளால் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த தக்காளியை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த தக்காளியெல்லாம் நம்ம வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த அரைச்ச தக்காளியை இந்த மாதிரி ஒரு ஐஸ் கியூப் ட்ரேயை எடுத்துகிட்டு அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் வந்து நிறைய தக்காளி அரைச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஐஸ் கியூப் ட்ரே எல்லாம் பத்தாது அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் 2-3 டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லைன்னா சட்னி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வைக்கிறதுனால எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இது வந்து கெட்டே போகாது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி லெமன் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி விலைக்கு கிடைக்கும். அந்த டைமில் நம்ம நிறைய லெமன் வாங்கிட்டோன்னா கொஞ்ச நாளையிலே இதோட தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி காஞ்சி போயிடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே கொஞ்ச நாளையிலே தோல் எல்லாம் காஞ்சி இதில் இருக்க ஜூஸும் நமக்கு வந்து வத்திரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து லெமன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே வெது வெதுப்பான தண்ணியில் இதை வந்து 10 நிமிஷத்துக்கு போட்டு வச்சிடலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தாலே போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த லெமனை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். பொதுவாகவே சில நேரங்களில் லெமன் தோல் காஞ்சி போயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் 10 நிமிஷம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிழிஞ்சாச்சு. இந்த ஜூஸை நம்ம வந்து ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கலாம். உங்ககிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்தாலும் அதிலே கூட நீங்கள் வந்து ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இது நமக்கு கெட்டே போகாது. நமக்கு தேவைப்படும் போது லெமன் ஜூஸ் செய்கிறதா இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் லெமன் ரைஸ் இல்லை பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் கூட இதிலிருந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ட்ராப் கூட நமக்கு வேஸ்டே ஆகாது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் புளிஞ்சோல அதோட தோலை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே போகிறதில்ல. இந்த லெமனோட தோலை கூட நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து லெமனோட தோலை ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் இருந்த லெமனோட தோல் எல்லாத்தையும் நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா முக்கியமாக கிச்சனில் கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த ஸ்மெல்லுக்கு குட்டி குட்டி எறும்பு ஈ பூச்சியெல்லாம் சுத்தமாக வரவே வராது. அடுத்து இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அதே மாதிரி சிங்கில் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் நைட்டு இதிலேருந்து வர குட்டி குட்டி பூச்சி எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. லெமனோட தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் தான். இது வந்து ஃப்ரெஷ்ஷான டீ தூள் கிடையாது, ஏற்கனவே டீ போட்டுட்டு வடிகட்டின டீ தூளை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து வர்ற பேட் ஸ்மெல் எதுவுமே நமக்கு வரவே வராது. ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக லெமனில் கொஞ்சமாக சோடாமாக ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது லெமன் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து வேஸ்ட் ஆகிற டீ தூளே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம்.
அடுத்து நம்ம வந்து மீன், இறால், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையை வந்து நம்ம என்ன தான் சோப் ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு கழுவுனாலும் கையில் இருக்க கவுச்சி வடை வந்து நமக்கு போகவே போகாது. அந்த டைமில் இந்த டீ தூளை கொஞ்சமாக எடுத்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கையில் நல்லா தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா கழுவிட்டிங்கன்னா கையிலேருந்து கவுச்சி வடை உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீ தூள் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கிறதுனால கழுவுனதுக்கப்புறமா நம்ம கையும் நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து தேங்காயை ஃப்ரெஷ்ஷாகவே குறைஞ்சது ஒரு 4 மாதமாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காயில் இருக்க நார் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி 2 உடச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த தேங்காயை நம்ம வந்து கீறி எடுக்கணும்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கீறி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு இந்த தேங்காயை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு மணி நேரத்துக்கு இது வந்து ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வைக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோம்னா இந்த தேங்காய் வந்து ஓட்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். லைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக தேங்காய் வந்து கலண்டு வந்துடும். தேங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயில் பின்னாடி இருக்க கருப்பான பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலே ஈஸியாக நமக்கு வந்துடும். எல்லா தோலையுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிருங்க. ஏன்னா இந்த தேங்காயை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டோர் பண்ண போகிற தேங்காயில் நமக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கவே கூடாது. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா தேங்காய் வந்து நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை நல்லா காய விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறமா மிக்சியில் இதை வந்து பல்ஸில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நீங்கள் ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது. மிக்சியில் பல்ஸில் லைட்டாக ஒரு 2-3 தடவை விட்டு விட்டு எடுத்திங்கனாலே போதும், இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக பூ பூவாக நமக்கு வந்துடும். நிறைய பேர் வந்து தேங்காயை ஓட்டிலேருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தேங்காயை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தேங்காயை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இந்த தேங்காயை நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆர்டிட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கனாலே இது வந்து ஒரு 4 மாதத்துக்காக அப்படியே இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தேவைப்படுறப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இதை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சட்னி அரைக்கிறதுக்கோ இல்லை பொரியலில் சேர்க்கறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சமையலுக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்குவோம். சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து புளி சேர்த்து தான் செய்வோம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புளியை வந்து ஊற வச்சுருவோம். ஸோ அப்போ தான் நம்ம புளி வந்து நல்லா ஊறி நம்ம குழம்புல சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி ஊற வைக்கிறதுக்கே சுத்தமாக மறந்துடுவோம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கோம், அப்போ தான் நமக்கு வந்து புளி சேர்க்கலைங்கிறது ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது, என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பவுலில் நான் வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம வந்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். ஸோ நம்ம புளி வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த புளி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எப்பவும் போல் கையால் இந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுருங்க. நம்ம வந்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துருந்ததுனால இந்த புளி வந்து கொஞ்சம் ஈஸியாக கரைக்க வரும். நம்ம எடுத்திருக்க வடிகட்டி வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வடிகட்ட முடியும். இப்போ இதை வேறொரு பவுலில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டி வந்து இந்த பவுலில் நிற்காது, வலிக்கிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மாட்டி வச்சுட்டோன்னா இது வந்து நல்லா ஃபிக்ஸடாக நின்றுக்கும், நம்ம கையால் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. இப்போது இதில் நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை மறுபடியும் அதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ண போகிறதில்ல, இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றி ஐஸ் ட்ரேயை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா செட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம டெய்லியும் புளி ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதிலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆன்கிர ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.